ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு இன்ஃபோ அன்பர்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டுருந்த வீடியோவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஏன்னா நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாங்க ஜியோ ஃபைபர் நெட்டோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜியோ ஃபைபர் நெட் இப்போ அவங்க எல்லா இடத்துலையுமே அவங்களோட கனெக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே ஒரு செட்டாப் பாக்ஸும் கொடுக்குறாங்க ஸோ ஜியோ ஃபைபர் நெட் எப்படி இருக்குது அந்த செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்குது அதனோட ஸ்பீட் ரிலேபிலிட்டி யூசபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸாக யூஸ் பண்ணதை வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இன்சலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்பவே நீட்டான ஒரு இன்சலேஷன் தான் அனாவசியமாக எங்கேயுமே வயர்கள்லாம் தொங்கலை அவங்க கொண்டு வந்திருக்க கேபிள்ஸ்லாம் கூட ஒழுங்காக மவுண்ட் பண்ணி அதெல்லாம் பின் பண்ணி வச்சுருக்கறதுனால அனாவசியமாக எங்கேயுமே கேபிள்ஸ் தொங்கி நம்மளுக்கு இடைஞ்சலாக இல்லை அந்த பாக்ஸ் கிட்ட மட்டும் நாங்கள் வால்வன் பண்ணியிருக்கிறதுனால அந்த எக்ஸசிவான ஒயர்ஸ் தான் அங்கே சுற்றி வச்சுருக்கறனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு டேபிள் மேலேயோ இல்லை டெஸ்க்டாப் டேபிள் மேலேயோ வச்சுருந்தீங்கன்னா இந்த வயர் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி பக்கம் போயிடும் ஸோ உங்களுக்கு எதுவுமே அது வந்து இன்க்ளூட் பண்ணவே பண்ணாது ரொம்ப நீட்டான இன்ஸ்டாலேஷன் தான் அடுத்து ஸ்பீடு பற்றி தான் சொல்லி ஆகணும் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணால் ஃபஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரையல் தருவாங்க அப்போது ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடு உங்களுக்கு தருவாங்க இந்த ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி தான் நீங்கள் டைரெக்டாகவே டிவிலே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்மார்ட் டிவி இருந்ததுன்னா நீங்கள் டிவிலே டேரெக்டாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பஃபர் பண்ணி பார்க்கலாம் எங்கேயுமே லேக் ஆகவே இல்லை ஸ்மூத்தான பஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ஹெச்டி கண்டென்ட்டில் ப்ளே ஆகிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீட் எப்போவுமே எங்களுக்கு கிடைக்கல ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி எம்பிபிஎஸ் ஸ்பீட் கிடைச்சிட்டு தான் இருந்தது சிக்ஸ்ட்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடுன்றதும் ரொம்பவே ஜாஸ்தியான தான் பட் அவங்க ப்ராமிஸ் பண்ண ஸ்பீடு இங்கே கிடைக்கல அப்படின்றத தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் போதாத குறைக்கு நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஹையர் பேண்ட் வித் பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பீட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா அது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் கூடவே நீங்கள் ஒரு செட்டாப் பாக்ஸையும் ஆஃப் பண்ணலாம் இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டாடா ஸ்கை சன் டைரக்ட் மாதிரியான டிடிஎச் மாதிரியான சர்வீஸ் கிடையாது இந்த செட்டாப் பாக்ஸ் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை இவங்க கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் மூலியமாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஃப்ரீ கிடையாது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஒரு வேலை ஆல்ரெடி மெம்பர்ஷிப் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த செட்டாப் பாக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா டிடிஹெச் கிட்ட நீங்கள் வாங்குனிங்கன்னா அவங்க ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருவாங்க எல்லா சேனலுக்குமே வந்து ஒரு சேனல் நம்பர் இருக்கும் நீங்கள் அந்த சேனல் நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் டிவி சேனல் மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த செட்டாப் பாக்ஸில் அப்படி வேலை செய்யாது நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த சேனல் எந்த ஆப் கூட அசோசியேட் ஆகிருக்கோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த சேனல் போகிற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நீங்கள் ஸ்டார் விஜய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார் விஜய் வந்து டிஸ்னி ஆப் கூட தான் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஸ்டார் விஜய் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் லைவ் ப்ரோக்ராம்ஸோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்ஸே நீங்கள் பார்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலனாலும் நீங்கள் ரிமோட்டில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை வாய்ஸ் கமான் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் வயசானவங்கனால வந்து இதை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படி பண்ண முடியாது ஏன்னால் வயசானவங்க வந்து அப்பப்போ அவங்களோட சேனல் மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சேனல் மாறுறதுக்குமே டைம் கொஞ்சம் ஆகுது அவங்களால வந்து ஒழுங்காக அந்த மைக்கில் பேசி அவங்களால சேனலை வந்து கொண்டு வர முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டாப் பாக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்கள் ஆப் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ரெகுலர் கேபிள் ஆப்ரேட்டர்ஸோ இல்லை நீங்கள் வழக்கமாக வச்சுட்டு இருக்கிற டிடிஎச் ஆப்ரேட்டர் கூட கண்டினியூ பண்ணாலும் பரவாயில்ல தான் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஓடிடி ஆப்பில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்மும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை ஆப்ட் பண்ணலாம் அதுவும் வந்து ரொம்ப வேல்யூபுளான ஒரு பேக்காக தான் எனக்கு தெரியுது அடுத்து கொஞ்சமாக நம்ம இந்த செட்டாப் பாக்ஸ் கூட கொடுக்குற ரிமோட்டையும் பார்த்துடலாம் இந்த ரிமோட் வந்து மற்ற டிடிஎச் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குற அதே ரிமோட் மாதிரி தான் இருக்குது அதே நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இருக்குது எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை எதுவும் யூசிபிலிட்டிலையும் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதே மாதிரி இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் இன்கேஸ் இந்த வாய்ஸ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் சேனல் மாற்றணும் இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுடைய இந்தியன் ஆக்சென்ட்டை நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும் சாஃப்ட்வேர் இன்டிகிரேஷன் இது நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ யாராக இருந்தாலுமே வந்து நம்ம சொல்கிறத ஈஸியாக அந்த சிக்னல் பிக் பண்ணி அதை வந்து கரெக்டான சேனலில் கொண்டு வருது ஒரு தடவை கூட நாங்கள் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும் நாங்கள் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து ஜியோ ஃபைபர் அண்ட் ஜியோ செட்டாப் பாக்ஸோடைய பாசிட்டிவ்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் சொல்ல போகிறது நாங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுன்றதை பற்றி தான் முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த வைஃபை ரவுட்டர்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு இருந்த வைஃபை ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் ரொம்பவே தூரமாக இருக்கும் நல்ல ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஜியோ ஃபைபர் கொடுக்குற அந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் இன் டூ வேஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சிக்னல் த்ரோ பண்ணுது ஒன்று வந்து ஃபோர் ஜி சிக்னல் த்ரோ பண்ணுது ஃபைவ் ஜி சிக்னல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் மட்டும் தான் பத்து மீட்டர் தான் சொல்கிறாங்க அந்த பத்து மீட்டருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமில் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற ரூமை டோரை சாத்திட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கனாலும் கூட அங்கே உங்களுக்கு வைஃபை சிக்னல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் எடுக்குது அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்துன்றது வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அதுவும் வந்து நிறைய பேரியர்ஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து சிக்னல் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெங் ஸ்ட்ரெங்க் த்ரோ பண்ண மாட்டேங்குது இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக சொல்கிறோம் ரெண்டாவது அவங்க இந்த பாக்ஸ் கூட இந்த ரவுட்டர் கூட டுவெண்ட்டி த்ரீ டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எஃபெக்டிவாக வந்து எத்தனை டிவைசஸ் கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இல்லைன்னா எட்டு டிவைசஸ் தான் அதுவும் நீங்கள் வந்து எல்லா டிவைசஸுமே நீங்கள் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி அஞ்சு இல்லைனா ஆறு மொபைல் ஃபோனை நீங்கள் அட் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அட் டைம் எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறாங்க இல்லைனா நிறைய பேர் வந்து வீடியோ கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க லேப்டாப்ஸ் மொபைல் டிவின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த ப்ராடக்ட்ல வந்து அதிகமான சிக்னல் ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த டிவைஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது உதாரணத்துக்கு நாங்கள் லெனோவோ சாம்சங் அதுக்கப்புறமா வந்து விவோ ஃபோன்ஸ் வச்சுட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் இதில் என்ன ஆச்சுன்னா ஃபோன்ஸில் வந்து விவோ தான் நாங்கள் இப்போ வாங்கின ரீசென்ட்டான ஃபோன் ஸோ இந்த விவோ ரீசென்ட்டான ஃபோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ரிசீவிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த ஃபோன் வந்து ஹெச்டி கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிது கொஞ்சம் பழைய சாம்சங் ஃபோன்ஸில் நாங்கள் அந்த வீடியோஸ் பஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு எல்லாம் பஃபரிங் போயிட்டு இருந்தது ஒன்ஸ் ஏதாவது ஒரு டிவைஸ் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறமா தான் மற்ற டிவைசஸில் வந்து கனெக்ட் பண்ணி ப்ளே ஆக ஆரம்பிச்சது ஸோ சிக்னல் ஸ்ட்ரெங்க் கம்மியாகிறது மட்டும் கிடையாது உங்களுடைய பேண்ட்விட் ஸ்பீடுமே ரொம்பவே கம்மியாகுது நாங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ரவுட்டரில் இந்த அந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை ஸோ இதுவும் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்கை தான் பார்க்குறோம் ஃப்யூச்சரில் இவங்க கொண்டு வர ரவுட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு ரவுட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னும் போது எஃபெக்ட்டிவாக நிறைய டிவைசஸ் அட் அ டைம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ரவுட்டர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்தது டிஸ்கம்ஃபோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அகைன் இந்த ரவுட்டரை பற்றி தான் இந்த ரவுட்டரில் கொடுத்துருக்குற அந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடி அந்த நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்ஸை வந்து வேர்டிக்கலாக நீங்க வந்து வால்மன் பண்ணியிருந்தீங்கன்னா அது பாக்ஸுக்கு அடிப்பக்கத்தில் போயிடுது ஸோ இதனால நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கனாலோ இல்லை நேரடியாக பார்த்தீங்கனாலோ அங்கே சிக்னல் இருக்கா பவர் இருக்கா இல்லைன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி வந்திருந்த பல ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்இடிஸ் இருக்கும் பவருக்கு ஒரு எல்இடி இருக்கும் சிக்னல் இருக்கான்றதுக்கு ஒரு எல்இடி இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்றதுக்கு ஒரு எல்இடி இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு எல்இடி கொடுத்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அது பொசிஷன் பண்ணியிருக்கிற விதமும் சரியில்லைன்றதுனால இன்கேஸ் நீங்கள் வந்து ரவுட்டர் ஆன் பண்ணிருக்கீங்க

இந்த டிசிஷனை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன் ஆனால் நான் டிசைட் பண்ணுறதுக்கு நான் ஜியோ ஃபைபர் ஆப் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கை நீங்கள் எடுக்கலாம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டடான இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் எங்கள் ஏரியாவில் இல்லை அதுவும் நாங்கள் சென்னை அவுட்கர்ட்ஸில் இருக்கிறதுனால ஏர்டெல் ஆக்ட் இல்லை வேறு எந்த சர்வீஸ் ப்ரொவைடருமே எங்கள் ஏரியாவுக்கு வரலை ஜியோ தான் முதல் முதல்ல அவங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ ஒரு ரிலேபிளான ஒரு பிராண்டடான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த இடத்துல வராங்கன்றதுனால நாங்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைடரை ஆஃப் பண்ணோம் இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் எங்களுடைய பிளான் இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்த பிளானை விட ஜியோ எங்களுக்கு ஸ்பீடும் அதிகமாக கொடுத்தாங்க டவுன்லோட் கெப்பாசிட்டியும் அதிகமாக கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பேக்கேஜோட வேல்யூவுமே வந்து ஒரு நூறுரூபா கம்மியாக இருந்ததுனால நேச்சுரலாகவே நாங்கள் வந்து ஜியோவுக்கு போக வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் இருந்தது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு பிராண்டடான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கம்மியான பேக்கேஜில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மாறணுமா ஜியோக்கு வந்து நீங்கள் இன்டென்ஷனலாக மாறணுமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ரீசெண்டான வீடியோஸும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி